இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா எட்டாம் வகுப்பு தமிழ் இயல் கவிதை ஓடை இந்த இருக்கிற புக் பேக் ஆன்சர் நம்ம பார்க்கலாம் ஓகே ஃபர்ஸ்ட் பாருங்கம்மா நம்மளுக்கு மதிப்பீடு மதிப்பீடு பகுதியில் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பள்ளிக்கு சென்று கல்வி டே சிறப்பு என்ன வரும் இதோட ஃபோர் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இதோட விடை என்னது பயிலுதல் பள்ளிக்கு சென்று கல்வி பயிலுதல் சிறப்பு ஆ தான் கரெக்ட் அடுத்து பாருங்க செஞ்சொல் மாதரின் வள்ளைப்பாட்டிற்கேற்ப முளைவை மீட்டுவது டேஸ் இதுக்கு என்ன விடை வரும் ஓடை ஆ ஆன்சர் தான் கரெக்ட் அடுத்து நன்சை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது டேஸ் இதோட விடை நன்மை கூட்டல் செய் ஆன்சர் தான் கரெக்ட் அடுத்து உழைப்பு என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது இ ஆன்சர் தான் கரெக்டு நீல் கூட்டல் உழைப்பு அடுத்து சீருக்கு கூட்டல் ஏற்ப என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் இதை விட என்ன வரும் ஆ ஆன்சர் சீருக்கேற்ப இந்த ஆன்சர் தான் கரெக்டு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஓடை கூட்டல் ஆடை என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் ஆ ஆன்சர் தான் கரெக்டு ஓடை ஆடை ஓடை கூட்டல் ஆட ஓடை ஆடை அடுத்து குருவினா பகுதி குருவினா பகுதியில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஓடை எவ்வாறு ஓடுவதாக வாணிதாசன் கூறுகிறார் இதோட விடை பார்க்கலாமா ஓடை கற்களில் உருண்டும் தவழ்ந்தும் நெளிந்தும் சலசல என்று ஒளி எழுப்பியும் அலைகளால் கரையை மோதியும் இடையராது ஓடுகிறது விடை அடுத்து பாருங்க ஓடை எழுப்பும் ஒளிக்கு எதனை ஓமையாக வாணிதாசன் குறிப்பிடுகிறார் இதோட விடை பார்க்கலாமா விடை என்ன வரும் ஓடை எழுப்பும் ஒளி பெண்கள் பாடும் பாட்டின் சிறப்புக்கேற்ப முளவை முளக்குவதற்கு உபோமையாக வாணிதாசன் கூறுகிறார் தான் அதோட விடை அடுத்து சிறுவினா பகுதி அதில் என்ன கேள்வி கேட்டிருக்காங்க ஓடையின் பயன்களாக வாணிதாசன் கூறுவன யாவை இதோட விடை பார்க்கலாமா ஃபஸ்ட் பாயிண்ட் பாருங்க நன்சை புன்சை நிலங்களுக்கு நீர்வளம் தந்து பயிர்களை செழிக்க செய்கிறது அடுத்து விளைந்த பயிர்கள் மூலம் உணவு தந்து நாட்டின் வறுமையை போக்குகிறது அடுத்து பாருங்க கொஞ்சி மகிலும் அலைகளால் கரையை மோதுகிறது குளிர்ச்சியை தரும் பொற்களுக்கு இன்பம் சேர்க்கிறது அடுத்து பாருங்கன்னா நெஞ்சத்தில் இரக்கம் இல்லாதவர் வெக்கப்படுமாறு இடையறாது ஓடி தன் உழைப்பை கொடையாக தருகிறது சிறந்த சொற்களை பேசும் பெண்கள் பாடும் வள்ளைப்பாட்டின் சிறப்புக்கேற்ப முழவை முழக்குவது போல் ஒலி எழுப்புகிறது நெக்ஸ்ட் சிந்தனை வினா வள்ளைப்பாட்டு என்பது நெல் குத்தும் பொழுது பாடப்படும் பாடலாகும் இதுபோல் வேறு எந்த சூழலில் சூழல்களில் என்னென்ன பாடல்கள் பாடப்படுகின்றன வேற விடை பார்க்கலாமா பாருங்கம்மா இதில் கொடுத்துருக்காங்க குழந்தையை உறங்க வைக்க பாடப்படுவது தாளாட்டு பாடல் சிறுவர்கள் விளையாடும் போது பாடுவது விளையாட்டு பாடல் திருமணத்தின் போது பாடுவது திருமண பாடல் கலை எடுக்கும் போது பாடுவது எடுப்பு பாடல் போது பாடுவது கதிரறுப்பு பாடல் பூத்தோடு போர் பாடுவது திருப்பூவள்ளி தோழியர் இருவர் விளையாட்டாக பாடுவது திருச்சாடல் இறந்தவர்களுக்காக பாடுவது ஒப்பாரி பாடல் பயணம் செய்யும்போது பாடுவது தெம்மாங்கு பாடல் பெண்கள் இணைந்து கும்மி அடித்து பாடுவது கும்மி பாடல் மீனவர்கள் பாடுவது அம்பா பாடல் கோயில் விழாக்களில் பாடுவது வில்லு பாடல் குறவர் பாடுவது குரத்தி பாடல் இதுதான் விடை ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ டு ஆல்